ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எந்த இடத்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேயே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பாரிஸ் தான். ஸோ அந்த பாரிஸில் பார்த்தீங்கன்னா கிடைக்காத பொருட்களே கிடையாது, மினி சைனானே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து வர்த்தகங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடம் தான் இந்த சென்னை பாரிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து க்ரௌட் பயங்கரமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா வகையான பொருட்களும் இங்கே கிடைக்கும். அந்த ஹோல்சேலாக இருக்கட்டும், ரீட்டெயிலாக இருக்கட்டும், ஸோ எல்லா வகையான பொருட்களும் இங்கே கிடைக்கும். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டம் வந்து ஜேஜேன்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பாரிஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரீட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா என்எஸ்சி போஸ்ட் ரோடு. ஸோ இந்த என்எஸ்சி போஸ்ட் ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடத்தெரு இருக்குது. ஸோ அது என்ன மாதிரியான கடத்தெருலாம் இருக்குன்றதை நான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே எங்களுக்கு வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கும் போட்டுருங்க. நான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி இந்த என்எஸ்சி போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன குட்டி குட்டி ஷாப்பாக இருக்கும். ஸோ கடை தெரு அதை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ் வந்து நிறையவே இருக்கும். அது வெஜிடபிளாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கடை தெருவில் நிறைய கிடைக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். ஸோ இங்கே அதனால தான் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்குது. இங்கே எந்த அளவுக்கு ரேட் கம்மின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் ஒரு கிலோ மாம்பழம் 100 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம்னா, இங்கே வந்து எல்லாமே கூறு கட்டி தான் வச்சுருப்போம். 5 மாம்பழம் 100 ரூபாய் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், 1.5-2 கிலோ இருக்கும். ஸோ வெளியில் வாங்குறதுக்கு 1 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறதுக்கு இங்கே 1.5-2 கிலோ 100 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா கூறு கட்டி வச்சுருப்பாங்க. ரொம்ப இங்கே வாங்கினா ரொம்ப பெனிஃபிட்டு. அதே மாதிரி எல்லா ஐட்டம் A to Z பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிளாட்ஃபார்மில் தான் விற்பாங்க. நிறைய ப்ரைஸ் இப்போ பார்த்திங்கன்னா செப்பல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய் தான் ஷூஸ்லாம் விற்கிறாங்க. ஷூஸ்லாம் நம்ம வெளியில் வாங்கினா 500 ரூபாய், 600 ரூபாய், இப்போ இங்கெல்லாம் பாருங்க 100 ரூபாய், 200 ரூபாய் ஷூஸ், நல்ல ஷூஸ் கிடைக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணி பார்த்து பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அது மாதிரி தான் எல்லா ஐட்டமும் இங்கே வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற ட்ராகன் ஃப்ரூட் எவ்வளோ சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 2 ட்ராகன் ஃப்ரூட் வந்து 100 ரூபாய் இங்கே சேல் பண்ணுறாங்க. இதே நீங்கள் கடையில் போய் கேட்டு பாருங்களேன், 100 ரூபாய், 100 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் எல்லா ப்ரைஸுமே இங்கே ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். இந்த என்எஸ்சி போஸ்டரோட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீட்டெயில் தான். ஹோல்சேல் இங்கே எதுவும் அதுமாதிரி இருக்காது. ஹோல்சேலுக்கு தனி ஏரியா. நம்ம ஆல்ரெடி பாரிஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அதாவது எந்தெந்த தெருவில் எது எது கிடைக்கும் அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் டாய்ஸ் எங்கே வாங்கினா கம்மியாக, ஹோல்சேல் எங்கே வாங்கினா கம்மியாக கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கிஃப்ட் ஐட்டம் வந்து ஹோல்சேலாக வாங்கினா எங்கே கம்மியாக கிடைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சென்னை பாரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பார்க்கிங் ப்ராப்ளம். அது 2-வீலராக இருக்கட்டும், 4-வீலராக இருக்கட்டும், பார்க் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது. இப்போ மார்னிங் ஒரு 10:00, 11:00 அது மாதிரி போயிட்டுனா ஓரளவுக்கு பார்க் பண்ணுறது இடம் இருக்கும். இதே கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அது மாதிரி போனால் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது. எங்கேயா சந்து பொந்தில் தான் நுழைச்சி விடணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நானே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நான் 2-3 டைம் பார்த்திங்கன்னா ஃபைன் கட்டியிருக்கேன். அதை நோ பார்க்கிங் சொல்லி வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்க, ஃபைன் கட்டியிருக்கேன். ஸோ நீங்களே இந்த மாதிரி பாரிஸ் கார்னர்லாம் போனீங்கன்னா ஸோ வண்டி விடும்போது ஜாக்கிரதையாக விடுங்க. இந்த என்எஸ்சி போஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரீட். இது பார்த்திங்கன்னா ஒரு சில கிலோமீட்டர் தூரம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கடைங்களாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் ஷாப்பாக இருக்கும், பேக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைங்களாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். லைனாக ஷாப்ஸ் தான் இருக்கும், குட்டி குட்டி ஷாப்பாக இருக்கும். ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு கம்மியாக கொடுக்குறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரஷ் ஓவராகவே எப்போவுமே இருக்கும். வீடியோ பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. நன்றி.